தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆமேன். இன்று புதுக்காலத்தின் 29ஆம் வாரம் திங்கட்கிழமை அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி. முதல் வாசகம், நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 20 முதல் 25 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஆபிரகாம் ஐயப்படவே இல்லை. நம்பிக்கையில் அவர் மேலும் வலு பெற்றார், கடவுளை பெருமைப்படுத்தினார். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார். ஆகவே அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்று எழுதியுள்ளது அவரை மட்டும் குறிக்கவில்லை, நம்மையும் குறிக்கின்றது. இறந்த நம் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழுத செய்தவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் அவ்வாறே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழ செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. தம் மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்று செய்தார். பல்லவி, தம் மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். பல்லவி, நம்மை தம் மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் தம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கும் அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நிறைவு கூர்ந்தார். பல்லவி, தம் மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். பல்லவி, தம் மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராக அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவளை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கூடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்றார். அவளுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன்? என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமே இல்லையே என்று எண்ணினார். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சமே, உனக்கு பல ஆண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்விடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டார். ஆனால் கடவுள் அவரிடம், அறிவிலேயே இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இராதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று அன்னைக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளிலே இந்த குட் மார்னிங் ஜீசஸ் இறை செய்தி மூலமாக
உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகின்றோம். நேற்றைய தினம் 153 மணி, அதாவது ஜெபமாலினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாம் கலந்து ஆலோசித்தோம். அந்த விவாதத்துக்கு பிறகு வெளியே சென்ற பொழுது சகோதரர்கள் ஒரு அருமையான கேள்வியை கேட்டார். ஜெபமாலையினுடைய வளர்ச்சி, அந்த பரிணாம வளர்ச்சியை பற்றி சொல்ல முடியுமா? அதனால் இந்த நாளில் இந்த ஜெபமாலையினுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி அந்த சகோதருடைய கேள்விக்கு நாம் இன்றைக்கு நாம் பதில் தேட இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஜெபமாலையானது கிபி 10ஆம் நூற்றாண்டில் தொடங்கி கிபி 1214 இப்போது உள்ள ஜெபமாலை வடிவமாக பெற்றது. இந்த காலத்தில்தான் இந்த சுவாமிநாதர், இவர் மூலமாகத்தான் இந்த ஜெபமாலை சொல்லக்கூடிய பழக்கம் அதிகமாக வளர்ச்சியடைந்தது. காரணம், இந்த சுவாமிநாதர் தன்னுடைய வாழ்விலே ஜெபமாலையை சொல்லி அன்னை வழியாக கடவுளின் அருளையும் இரக்கத்தையும் பெற்றவர். அது மாத்திரமல்ல, பல புதுமைகளையும் அதிசயங்களையும் தன்னுடைய வாழ்விலும் பிறர் வாழ்விலும் கண்டவர். ஆக இப்போ இந்த சுவாமிநாதர் தொடங்கி, அதாவது கிபி 1214 தொடங்கி திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் வரை ஜெபமாலையிலே 3 தேவரகசியங்கள் சொல்லப்பட்டு வந்தது. தூய ஆவியானுடைய தூண்டுதலால் நம்முடைய திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அவர்கள் மறக்கப்பட்ட இயேசுவின் வாழ்வில் மற்ற மறை உண்மைகளை, ஒளியின் மறை உண்மைகளுடைய தலைப்பிலே நம்மை சிந்திக்க ஜெபிக்க வழிவகுத்தார். அது முதல் 153 மணிகள் என்பது மாறி 203 மணிகள் என்று வழக்கத்தில் வந்திருக்கிறார். எனவே இந்த நாளில் இந்த ஜெபமாலையினுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். எங்கள் அன்பாண்டவரே, இது இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களில் நீ எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிற சரியான புரிதலுக்காக, தெளிதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பாண்டவரே, தொடர்ந்து திறந்த மனத்தோடு உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும், திருச்சபையினுடைய பாரம்பரியத்தில் சரியான புரிதலோடு உம்முடைய வழியிலே பயணிக்கவும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதையில் வழி நடத்திடலாம். எங்கள் அன்பு தாயே, அம்மா, எங்களுக்காக ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பொழுதும் பரிந்து பேசிடலாம். உம்முடைய பாதையில் வழி நடத்துங்கம்மா. இந்திய விவாதத்தில் ஒரு சரியான புரிதல் எங்களுக்கு தந்துடலம்மா. தொடர்ந்து ஜெபிக்கலாமா? வேதனை வேணையிலே கண்ணீரை சொருகின்றேன், உடனே வந்து என்னை அணைத்தா, என் கண்ணீரை துடைக்கின்றா. வேதனை வேலையிலே, வேதனை வேலையிலே அம்மா அம்மா வந்திடுவா. கும்முகத்தை பார்க்கும்போது கருணை பெறுகிறேன், உன்னழகை பார்க்கும்போது அமைதியாகினே. அம்மா 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 தாயே நீர் வாழ்க. வேதனை வேலையிலே கண்ணீரை சொருகிறேன், உடனே வந்திடுவா அம்மா, உடனே வந்திடுவா. அன்புக்குரியவர்களே, நேற்று தினம் நான் கூட மாதாவுக்கு ஜெபமாலை மூலமாக உதவி செய்ய முடியுமா என்று நம்ம யோசித்து பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம வந்து இன்னும் அதிகமாக ஜெபமாலை சொல்லி மாதாவுக்கு உதவி செய்வோம். நம்ம வந்து மாதவுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். நேற்று இந்த விவாதத்தை எடுக்கிற பொழுது ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டார், இந்த ஜெபமாலை வந்து எப்போ வழக்கத்துக்கு வந்தது, இந்த ஜெபமாலையுடைய வரலாறு என்ன என்று ஒரு கேள்வி வைத்தார். உண்மையிலேயே இந்த ஜெபமாலையுடைய வரலாறை பற்றி தான் கேட்குறாரா, அது வேறு ஏதாவது கேட்குறாரா என்று நம்ம இப்போ அவங்கள்ட்டே கேட்போம். ஃபாதர் வந்து ஆதியில் இப்போ இதாக சொன்னாருன்னு சொல்லிட்டு கப்ரேல் வந்து சொன்னார், அது முடிஞ்சு போன கதை.
ஆனால் இப்போ இருக்கிற உலகத்தில் ஜெபமால இடையில வந்தது. அது யாரால் வந்தது, எப்படி மக்கள் மத்தியில் பரவ தொடங்குது, இது கொஞ்சம் நான் தெளிவாக, ஏன்னா நான் கேட்டிருக்கலாம்னு எனக்கு சரியான தெல்ல தெளிவு கிடைக்கல. பிரதர் அதை கொஞ்சம் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன், தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதாவது இது இடையில் வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் துணிக்கிறது இந்த கேள்வியில். இதுக்கு நம்ம பூசையை பார்ப்போமே, அதுக்கே இதுக்கு ஒரு விடை கிடைக்கும். பூசை இன்றைக்கு எப்படி வைக்கிறோம், இப்படித்தான் அப்பம் இருக்க வேண்டும், அதில் பயன்படுத்தப்படுகிற ரசம் எப்படி இருக்க வேண்டும், பூசை உடுப்பு எப்படி இருக்க வேண்டும், ஆதியில் அப்படி இருந்ததா கிடையாது. அண்டர் கிரவுண்டில் குகை கல்லறைகளுக்குள்ள டைம் கிடைக்கும்போது இருக்கிற பொருளை வைத்து திருப்பலை நிறைவேற்றிவிட்டு தப்பிச்சு ஓடிடுவாங்க திருப்பி எங்கேயா. அப்போது திருப்பலி இன்றைக்கு இருக்கிற முறைக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்காக இந்த திருப்பலி இப்பொழுது தான் வந்ததா, இல்லை அது எப்போதிருந்தே இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்டு பண்ணி அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், புனித பவுல் திருப்பலியை ஆண்டவர் உண்டாக்கும் போது அவர் அங்கே இல்லை, ஆனால் அவர் கொரிந்தியருக்கு திருமுகத்தில் சொல்லுவார், ஆண்டவனிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டது இதுவே, அதையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து என்று சொல்வார். அப்போது ஆண்டவர் பின்னாடி வந்தவருக்கும் அந்த முன்னாடி இருந்தது கூட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி, அப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால் நீயும் தெரிஞ்சுக்கோ என்று ஒரு தொடர்பு வருகிறது. அதே போலத்தான் தொடக்கத்தில் இவர் சொன்னது போல, பிதாவாகிய கடவுளும் பரிசுத்தாவியாகிய கடவுளும் அந்த ஜெபத்தை வடிவமைத்து கொடுத்து அருளறி மந்திரத்தை நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ அது இப்படி இருக்கிறது, ஒரு முளைத்திருக்கிறது, முளைச்சிருக்குது, இப்போதான் வெளியில் வருது, வந்தாச்சு. இப்போ கவனிங்க, சுமார் இரண்டாம் அருள் சின்னப்பர் தன்னுடைய பாப்பிரை பயணத்தில் கடைசி ஆண்டுகளில் ஒளியின் தேவ ரகசியம் என்று ஒன்று கொடுத்தார். அது முன்னாடி இருக்கவங்களுக்கு அது தெரியாது, இப்போ தான் அது வந்துட்டு, இன்றைக்குள்ள பிள்ளைகளுக்கு அது தெரியும். இப்போ இந்த பிள்ளைகிட்ட ஒளியின் தேவ ரகசியத்தை பாப்பிரை ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுத்தார் என்றால், ஓ அப்போ தான் ஜெபமால வந்ததா அப்படின்னு அந்த பிள்ளையை கேட்டாச்சுன்னா அந்த பிள்ளைக்கு அந்த கேள்வி கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். இல்லைப்பா, அதில் ஒரு அடிஷன் கூடுதலைத்தான் அவர் கொடுத்தார், 3 தேவரகசியங்கள் ஏற்கனவே இருந்தன. அப்போ முளைத்த விதை அருளிறை மந்திரம், அது ஒரு காலகட்டத்தில் தேவரகசியமாக மாறியிருக்கிறது, பிறகு 3 மாறியிருக்கிறது, இப்போது 4 மாறியிருக்கிறது. அப்போ வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறதே ஒழிய இப்பொழுது தான் அதை கண்டுபிடித்தார்கள் என்று சொல்வது எவ்வளவு தவறோ. அதே போல வளரும், பிறகு இலை கொடுக்கும், அப்புறம் பக்க கிளைகள் வரும், காய் காய்க்கும், கனி காய்க்கும், அதே பார்த்து இன்னும் எத்தனையோ முன்னேற்றத்தை மாறுதல்களை நல்ல மாறுதல்களை அதை காணும். அப்போ அன்றைக்கு வந்து பார்த்துக்கிட்டு இந்த மரம் பார்த்தீங்களா இன்றைக்கி தான் பழம் கொடுக்குது, இன்றைக்கு தான் இந்த மரம் வந்த, இல்லை அது 100 வருஷத்துக்கு முன்பையாகவே முளைக்க ஆரம்பித்து விட்டது என்பதை போலத்தான் ஜெபமாலை படிப்படியாக அந்த வளர்ச்சி கண்டிருக்கிறது. அதுக்கு எப்படி ஒரு நகையில் வந்து திடீர்னு அறுபடி தங்கம் தங்க நகை, வைரம் பதிக்கலாம், பவளம் பதிக்கலாம், முத்து பதிக்கலாம், அந்த அழகு தான் மேலும் மேலும் செய்யப்படுமே ஒழிய மூல நகை ஏற்கனவே இருக்குது. மூல நகையை கண்டுபிடித்தவர் யார் என்றால் மூவொரு இறைவன். அதே பிற்காலத்தில் ஒரு தப்பறை, அல்பின்சியல் தப்பறை என்பது 1200களில், அப்போ தான் அந்தோனியாரும் இருக்கிறார், சாமிநாதர் என்ற டொமினிக் இருக்கிறார், உத்தரிய பக்தியை கொண்டு வந்த சைமன் ஸ்டாக்கும் அந்த சமயத்தில் தான் இருக்கிறார். அந்த சமயத்தில் தான் ஒரு தப்பறை, நன்மைக்கு ஒரு கடவுள், தீமைக்கு ஒரு கடவுள், எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது, நீ ஒன்றும் செய்ய வேண்டான்னு சொன்னபோது மக்கள் அதை நம்பி ஓடிய போது தான் அந்த சாமிநாதர் டொமினிக் வேதனைப்பட்டு கத்தோலிக்கத்திலிருந்து மக்கள் வெளியேறுகிறார்களே என்று தவம் செய்ய போது மாதா கொண்டு வந்து இப்போது தான் தருகிறேன் என்று அவங்க சொல்லவில்லை. நீ செய்ய வேண்டியது ஜெபமாலையே போது, அதுதான் நீ செய்ய வேண்டியது, அதாவது மறைந்து மங்கி கிடப்பதை எடு. இப்போ இன்னும் அதை அழகுபடுத்திக் கொள்ளுங்க, அதன் முக்கியத்துவம் என்ன, இவர் அதை போதிக்க ஆரம்பிக்கிறார், அந்த தப்பரை காணாமல் போகிறது. அப்போ இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய கத்தோலிக்க விசுவாசத்தை குறித்து நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறவர்கள் அல்லது குழப்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் இது ஒரு மருந்தாக அமையும். பிற்காலத்தில் பாப்பரசை பாருங்க, 3 தேவரகசியமே நம்ம சொல்றதே கிடையாது. 53 மணி என்பது ஒரு தேவரகசியம், மகிமை அல்லது துக்கம் அல்லது சந்தோஷம், இதையே நம்ம சொல்றது கிடையாது. ஆனால் உண்மையில என்னவென்றால் முழு ஜெபமாலை என்பது 3 தேவரகசியங்கள் அடங்கியது தான் முழு ஜெபமாலை.
நாம் சொல்கிற 53 மூன்றில் ஒரு பங்கு. இதற்கே நாம் சரியான முக்கியத்துவம் கொடுக்காத போது திருத்தந்தை 2 புனித அருள் சின்னப்பர் 4 ஒளியின் தேவரகசியத்தை கொடுக்கிறார் என்றால் அவர் என்ன சொல்ல வர்றாரு? 3:10 சொல்லுனா அப்போ ஜெபமாலையின் மகிமை முக்கியத்துவம் அதிகரிக்கப்படுவதுதான் இந்த பரிணாம வளர்ச்சியை ஒழிய அதனுடைய வித்தை திரியேக தேவன் ஏற்கனவே லூக்கா நற்செய்தியில் விதைத்து விட்டார். விதைக்கிறவர் மரமாக விதைக்க மாட்டார், விதைக்கிறவர் விதையைத்தான் போடுவார். அது இன்றும் இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், இன்னும் இவ்வளவு பெரிய மரமா இன்னும் 100 கழிச்சு பாருங்க, அது இதைவிட பிரம்மாண்டமான ஒரு மரம், கடுகு விதையை போல. அது போடும்போது சின்ன விதை. அதே போல ஜெபமாலையின் வளர்ச்சி என்பதுதான் நாம் பார்ப்பதே தவிர, ஜெபமாலை என்பது புதிய ஏற்பாட்டின் துவக்கத்திலேயே, அது 2 இருந்திருக்கலாம், 3 அருளறை மந்திரமாக இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு அந்தோனியாருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து 3 அருளறை மந்திரம். அது ரொம்ப, ஏன்னா பிதாவின் மகள், சுதனின் தாய், பரிசுத்தாவியின் ஸ்பௌஸ், பத்தினி. இதை சொல்லி அவங்களுடைய வல்லமை, ஞானம், அன்பை குறித்து சொல்வதில்லை. அந்த பீரியடில் இப்போ இது உள்ளே வந்தது. இது அல்டிஜன்ஸ் பதிதத்தை எதிர்ப்பதற்கு சாமிநாதர் வழியாக ஜெபமாலை பக்தி விரிவாக்கப்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தோனியார் சிறுவத்தில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இடையில ஜெபமாலை தொங்குவது போல இருக்கும். யாரோ வழியாக கொடுத்த பக்தியை இன்னொரு புனிதர் பிடித்துக் கொள்கிறார், குழந்தை தரிசனமாக பிடித்துக் கொள்கிறார்கள், அன்னை தரிசாது இல்லாமலே இருக்க மாட்டார்கள். ஆக ஜெபமாலை பக்தி இப்போது இருக்கிற நிலைமை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இருக்காது, இதை விட அது பிரம்மாண்டப்படுத்தப்படும். இன்னொரு திருச்செந்தி வரலாம். வந்து ரொம்ப அழகா இந்த ஜெபமாலையுடைய வளர்ச்சியை பற்றி அழகா சொன்னீங்க. நான் வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம்னா, ஒரு ஒரு விதை மாதிரி விதைச்சு இன்னைக்கு மரம் மாதிரி இன்னைக்கு வளர்ந்துருக்கு, இன்னும் இது வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தி மீட்சி வளருங்கிறது வந்து எல்லாருக்குமே தெளிவுபடுத்திருக்கிறீங்க. அது வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு செய்தி. கண்டிப்பாக அந்த ஜெபமாலையுடைய வளர்ச்சியை பற்றி, வரலாற்றை பற்றி கேட்டனா, இன்னும் நாம் நம்முடைய குடும்பத்தில் அதிகமாக ஜெபமாலையை ஜெபிப்போம்னு அன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு வாக்குறுதி கொடுப்போம். தொடர்ந்து அன்னை வழியாக நாம் வந்து ஜெபமாலையை ஜெபிப்போம். உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் பலர். நன்றி.